ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரெமி இண்டீஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சமையலில் வெண்டைக்காய் வச்சு ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பக்கத்தில் பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தேவையான வெண்டைக்காய் எடுத்துக்கோங்க. இந்த வெண்டைக்காயில் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா நம்ம வெண்டைக்காய் நல்லா நீட்டாக வாஷ் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ நம்ம இந்த வெண்டைக்காயை நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த வெண்டைக்காயோட இந்த காம்பு பகுதியை கட் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ இந்த வெண்டைக்காய் ஸ்நாக்ஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து வெண்டைக்காய் குர்குரின்னு சொல்லுவாங்க, ரொம்பவே நல்லா இருக்கும். இதை வந்து நம்ம வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸாக குழந்தைகளுக்கு ப்ரிப்பேர் பண்ணோன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது, ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் கூட இது. ஸோ இப்போ நமக்கு இந்த வெண்டைக்காயோட விதைகள் எதுவும் தேவை கிடையாது. ஸோ அந்த வெண்டைக்காயோட விதைகள் எல்லாத்தையும் நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டு இதை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்நாக்ஸ் பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் சாப்பிடாதவங்க கூட இந்த வெண்டைக்காய் இந்த மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்க சாப்பிடுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதை நம்ம ஸ்நாக்ஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லாமல் வந்து ரைஸ் கூட நம்ம பொரியலாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நம்ம மீதம் இருக்கிற எல்லா வெண்டைக்காயும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வெண்டைக்காய் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இந்த கட் பண்ணி வச்சிருக்கிற வெண்டைக்காயில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சமாக சால்ட் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட் வாட்டர் இல்லைன்னா நீங்கள் வந்து பொடி உப்பு கூட யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி வைக்கோங்க. எதுக்காக சால்ட் வாட்டர் யூஸ் பண்ணிக்கணும்னு சொன்னேன்னா, நம்ம வந்து இனி மசாலாஸ் எல்லாம் ஆட் பண்ணும்போதே அந்த மாவு இதெல்லாம் ஆட் பண்ணும்போது கம்ப்ளீட்டாக வந்து இந்த வெண்டைக்காயோட சேர்த்து நல்லா பைண்டிங் ஆகணும். ஸோ அதுக்காக இப்போவே நம்ம வந்து கொஞ்சமாக உப்பு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். உப்பு தண்ணி ஆட் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த வெண்டைக்காய் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உப்பு தண்ணியில் வெண்டைக்காய் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு நல்ல மிளகுத்தூள், அப்புறமா ஒரு ஸ்பூன் கரம் மசாலா, ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள். இப்போ நம்ம இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மசாலாஸ் எல்லாமே இந்த வெண்டைக்காயில் நல்லாவே பைண்டிங் ஆகிடணும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு ஆட் பண்ணிக்கலாம். கடலை மாவு ஆட் பண்ணதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு பாதி எலுமிச்சை பழத்தோட ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நாம இது எல்லாத்தையும் நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இந்த கடலை மாவும் அரிசி மாவும் இந்த வெண்டைக்காயில் பார்த்தீங்கன்னா நல்லாவே பைண்டிங் ஆகிடும். ஸோ அந்த அளவுக்கு நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இன்னும் வேணும்னா கொஞ்சமாக வந்து இதை தண்ணி தெளித்து விட்டுக்கோங்க. தண்ணி தெளித்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா மேலோட்டமாக மறுபடியும் கொஞ்சம் கிறிஸ்பினஸ் கிடைக்கிறதுக்காக கொஞ்சமாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவை லைட்டாக ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மசாலாஸ் எல்லாமே இந்த வெண்டைக்காயில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா கடாயில் கொஞ்சம் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் சூடாகணும், ரொம்ப சூடாகிடக்கூடாது, கொஞ்சம் மிதமான ஹீட்டில் சூடாகிடணும். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற வெண்டைக்காயை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். எல்லாம் மொத்தமாக போட்டு ஆட் பண்ணிக்காதீங்க, கரெக்டாக வராது, ஒன்றுக்கு ஒன்று ஒட்டிடும். ஸோ அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த வெண்டைக்காய் குக்கர் பார்த்தீங்கன்னா நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. பார்த்தீங்களா, இந்த மாதிரி நல்லா ப்ரௌன் கலரில் வந்துடும் கொஞ்சமாக. ஸோ இந்த ஸ்டேஜ் வந்ததும் நம்ம வந்து வெண்டைக்காய் எல்லாத்தையும் தனி எடுத்து மாற்றி வச்சுக்கலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி மீதம் இருக்கிற எல்லா வெண்டைக்காயும் போட்டு நம்ம நல்லாவே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சுவையான நல்ல மொறு மொறுன்னு கிறிஸ்பியான வெண்டைக்காய் குர்குரே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட கிறிஸ்பினஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக நல்ல மொறு மொறுன்னு இருக்குது. வெண்டைக்காய் சாப்பிட மாட்டேன்னு அடம்பிடிக்கிற குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி கண்டிப்பாக கொண்டு கொடுங்க, ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க, ரொம்பவே சூப்பராக அட்டகாசமாக இருக்கும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இது மாதிரி அட்டகாசமாக இருந்து வெண்டைக்காய் குர்குரி பண்ணி உங்கள் அனுபவத்தையும் கமெண்ட்ல மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள். மேலும் பல ரெசிபிஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேஸ்ட் இஸ் த பெஸ்ட். பை பை.